உட்கார்ந்துருக்காங்க. சாராய கடை திறக்கிறது பிடிக்கலையா, அதனால போராட்டம் நடத்துறாங்க. ஏதோ நடுவில் உட்காந்துருக்காரு இந்த ஊர் பெரிய மனுஷன், ஊர் அம்பலக்காரரு. அவரை மீறி இங்க எதுவும் நடக்காது. அம்பலக்காரர் 500,000 ரூபாய் கொடுத்து இந்த சாராய கடை எடுத்திருக்கிறேன். இப்படி பொம்பளைங்களோட சேர்ந்து சத்தியாகிரகம் பண்றது அவ்வளவா நல்லா இல்ல. புனிதமான இந்த கிராமத்துல இப்படி சாராய கடையெல்லாம் இருக்க கூடாது. நீங்க இப்படி செஞ்சா எங்க குடும்பம் என்ன ஆகுறது? நீங்க உங்க குடும்பத்தை பத்தியே நினைக்கிறீங்க, இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ குடும்பங்களுக்கு குடிப்பழக்கத்தை உண்டாக்க பாக்குறீங்க. சாராயா 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 நியாயமா சொல்லி பாத்துட்டேன், நீங்க கேட்கல. இந்த இடமும் உங்களுக்கு சொந்தம் இல்ல, என் கடையை தடுக்கிற உரிமையும் உங்களுக்கு இல்ல. உங்களை எல்லாரும் வாங்கடா. சட்டம் இல்லாம சாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அடிதடிகளை சந்திக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் நமக்கு தெரியும்னு காட்ட வேண்டாம். நீங்க அப்படி உட்காருங்க, கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடுறேன். இருங்க பாய், இருக்கட்டுமே. இப்ப பாருங்க, அடிச்சு பிச்சு உதற போறான். ஊர் மக்களோட எதிர்ப்புக்கு கட்டுப்பட்டு அரசாங்கம் உங்க லைசன்ஸ் ரத்து பண்ணிட்டாங்க. இடத்து மாட்ட அடிச்சு ஓட்டுறா. ஐயா வணக்கங்க. இவர் ஆனந்தவனம் பத்திரிகையில இருந்து வந்திருக்காரு. பத்திரிகையில உங்களை பத்தி எழுதணுமா? என்ன பத்தியா? இந்த ஊர்ல சாராய கடையை திறக்க விடாம பண்ணீங்களே, அத பத்தி எங்க பத்திரிகையில எழுதலாம்னு வந்திருக்கேன். இத பாருங்க, விளம்பரத்துக்காக நான் எப்பவும் எதையும் செய்யறது இல்லை. நான் என் மகன் மாத்திரம் இதை தடுக்கல. இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் அவங்க அவங்க புருஷங்களை காப்பாத்திக்க இந்த வெற்றிக்கு காரணமா இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க, உங்க பிள்ளைங்களை நான் பார்க்கணும். இத நிக்கிறாங்களே, இவன் தான் என் மூத்த மகன் ராஜா, ரெண்டாவது ரகு, இவன் மூணாவது பையன் ரவி. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி, படிச்சு பட்டம் வாங்கிட்டு ஏன் விவசாயம் பண்ண வந்தீங்க? நாங்க பட்டணத்துல ஒரு கம்பெனியில வேலை செய்யறத விட இந்த தொழிலை கௌரவமா நினைக்கிறோம். நாங்க படிச்சுட்டோம், பட்டம் வாங்கிட்டோம் நினைச்சு பட்டணத்துக்கு வேலைக்கு போயிட்டா உங்களை போல உள்ளவங்களுக்கு சோறு எப்படி கிடைக்கும்? உழவை முழு கவனத்தோட தான் தொழிலை செஞ்சா இந்த நாட்டுக்கே லாபம், நாட்டை ஒரு நல்ல விவசாயியால தான் காக்க முடியும். சரியா சொன்னீங்க பத்திரிகைக்காரர். இங்க வேலை செய்யற 3 மகன்களுக்கும் இவர் சம்பளம் கொடுக்கிறார். உங்க நிலத்துல உங்க பிள்ளைங்களுக்கே சம்பளமா? ஒரு தொழிலை முதலாளியே தொழிலாளியா செஞ்சாதான் அதிக லாபம். எங்க ஐயா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதாலதான் எங்களை நாங்க ஒரு தொழிலாளியா உணர முடியுது. ஐயா நீங்க 4 பேரும் நில்லுங்க, உங்களை ஒரு போட்டோ பிடிச்சுக்கிறேன். எங்களை மட்டும் போட்டோ பிடிக்கிறதா? என் பொண்டாடி கொட்டிக்கோ ஐயா. அப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். அவசியமே இல்ல, இது சாப்பாட்டு நேரம். அம்மாவும் பொண்ணும் சோறும் கையுமா இப்ப வந்துருவாங்க. எங்க எல்லாருக்கும் அந்த மரத்தடியில்தான் சாப்பாடு. அதை பாருங்க, அதை பாருங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரம் வாடி, என் பிள்ளைகள் எல்லாம் பசியோட இருக்காங்க. என்ன நடந்தது? இவரா ஏதோ தப்பு பண்ணிருப்பா. எந்த பாடத்துல நீ ஃபெயில்? நான் சொல்லல. கெமிஸ்ட்ரி. ஐயோ,
நம்ம படம். அப்பா நல்லா தான் கத்து கொடுத்தேன், வந்து மத்த படத்துல எல்லாம் அதிக மார்க் வாங்கியிருக்கா. அப்பா அது வந்து அடுத்த தடவை இவ ஓம் பாடத்துல அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணணும். உனக்கு பேர் சொல்லித்தரேன். தங்கச்சி தங்கச்சி, என் சம்சாரம் செத்து போயிட்டா. எப்படி செத்து போயிட்டான்னு கேக்குறியா? மூச்சு நின்னு போச்சு, செத்து போயிட்டா பங்கஜா. அம்மா நான் ரோசக்காரன், உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப எப்படி வர்றேன் பார். வாசப்படியும் மிதிக்கல, வீட்டுக்குள்ளையும் வந்துட்டேன். தங்கச்சி தங்கச்சி, மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க. காலி எங்க இருக்கு? எல்லாரும் மாதிரியும் கீழே தான் இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க. குழந்தைகள்லாம் பெருசு பெருசா ஆயிருச்சு, நான் போகும்போது ஒண்ணு கூட இல்லையே. ஆனா இப்ப நாலு குழந்தைகள், என்னதான் இருந்தாலும் காதல் மன்னனாச்சே. மாப்பிள்ள நீ தான் இந்த வீட்டுக்கு பெரிய பையனா? பேரு ராஜா. அப்பா ஒண்ணு பேசிருச்சே, நீ என்ன அடுத்த வாரம் பேசுவியா? இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் தான் பேசுவீங்களா? என் பேர் ரகு. என்னங்கறாது, வாய் அப்படியே இருக்கு, குரல் வருது. நான் ரவி. நான் கேட்கவே இல்லையே. அப்பவே தங்கத்துல போட்டிருக்கானே, அருணாக்கர் எதுல போட்டிருப்பான்? இடுப்புல. அது எங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, அம்பலகாரர் குடும்பத்துல எல்லாரும் காப்பு போட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒண்ணு போட்டு விடுங்க, அப்பதான் வெளியில உள்ளவங்க என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தர நினைப்பாங்க. மாப்பிள்ள எனக்கு ஒண்ணும் அதிகமா கொடுக்க வேண்டாம், நான் தங்கறதுக்கு தனி ரூம். அதோ ஐயா தள்ளுங்க, இது பரவாயில்ல. என்ன ஐய, என்னது இது? கை கழுவுறது, இது கால் கழுவுறது, இங்க தங்க முடியாது. கொஞ்சம் தள்ளுங்க, புரியுதா? நான் அங்க தங்குறேன். என்ன தங்கச்சி சுண்டி கூப்பிடுற? அமாவாசை. நான் தான். நீங்க தங்கலாம். ஐயா சாப்பிடலாம். ஐயா வேலை செய்யணும். ஐயா பெரிய பெரிய கம்பெனில தொழிலாளிகளுக்கு முதலாளிங்க லாபத்துல போனஸ் தராங்க, அதே மாதிரி நம்ம கிட்ட வேலை செய்யற விவசாயிகளுக்கு நாமளும் ஏதாவது அப்படி செய்யணும்பா. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நமக்காக உழைச்சு நமக்கு லாபம் வரவாரி வேலை செய்யற விவசாய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம கையாலேயே பரிமாறி வடவாயசோட சாப்பாடு போடணும். நம்மகிட்ட இருக்கிற 12 ஏக்கர்ல 50 பேர் தான், ஆனா நாட்டாம கிட்ட இருக்கிற 50 ஏக்கர்ல 200 பேர் வேலை செய்யும். அவரும் இந்த திட்டத்துக்கு சம்மதிச்சாதான் நீ நினைக்கிறபடி எல்லாம் செய்ய முடியும். இதுக்கும் நீயே நாட்டாம கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு பாரு. என்னது யாரையுமே காணும்? வாங்க வாங்க. ஆமா வீட்டுல யாரும் இல்ல. என்ன பார்த்தா மனுஷனா தெரியல? நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? அத நீயா தெரிஞ்சுக்கிட்ட? சரி அல்ல, இல்ல தெரியல, நான் தான் அப்பு. அப்புவா? என்னையா வேஷம்? ஹாங்காங் போயிருந்தாரா, அங்க இருக்கிற சமயக்கார மாதிரியே நான் இருக்கணும்னு என்ன இப்படி மாத்திட்டாருன்னு அது போட்டு விடுன. அவங்க பொண்ணு பார்வதி பட்டணத்துல படிச்சுட்டு வந்துட்டு என்ன பார்த்து நீ சமயக்கட்டு பக்கமே வரக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா அது சமயக்கலைய கத்துக்கிட்டு வந்துட்டு சமயக்கட்ட ஒரே அலங்கோல பண்ணுதுன்னு. நான் உங்களை பார்க்கணும், கூப்பிடு. அம்மா உங்களை தேடி அந்த ஆளு அவன சௌரி பேர் காரியல்ல அவரு. என்னங்க
அப்படி இந்த ஊர்ல எத்தனை வீட்லயா கேஸ் இருக்கு? ஓ, கேஸ் சொன்னா உங்களுக்கு புரியாது இல்ல, பிளஸர் ஸ்டவ். பாருங்க, நான் வந்து பேசாத, ஒழுங்கா வந்து கேஸ் ரிப்பேர் பண்ணு. வாங்குற கூலிக்கு ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. இதுல போசு வேற போசு. பாருங்க நான் என்ன சொல்றேன்னா, நான் எதுக்கு வந்தேன்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ, யோ ஸ்டவி அண்டியா, இரு பணம் கொண்டார. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்னே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க என்ன மாதிரியே ஆயிடுவீங்க. இந்தா பணம். பணமா? அம்மாடி, நான் ஒண்ணு கேஸ் ரிப்பேர் பண்றவன். அம்மா, கேஸ் ரிப்பேர் வந்துட்டா உன் பாட்டி போய் ரிப்பேர் பண்ணு. ரிப்பேர் ஸ்டவ்வுக்கு இல்ல, சாருக்கு. நீங்க தான் ரிப்பேர் பண்றீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வந்து தொலைஞ்சிருக்க கூடாது ஐயா. நீங்க தான் ரிப்பேர் பண்றவர்னா இன்னும் வேற. நீங்க யாருங்க சார்? நான் அம்பலாரோட மூத்த பையன். ஐயோ, என் பேர் ராஜா. நான் உங்க அப்பாவை பார்க்க வந்தேன். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, பேசவும் விடல. ராஜா, இந்த ஹாங்காங் அண்ணாமலையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க? நாட்டாமையா, நீங்க எப்ப ஹாங்காங் அண்ணாமலை ஆனீங்க? வெறும் அண்ணாமலையா இருந்தனா ஹாங்காங் போயிட்டு வந்து ஹாங்காங் அண்ணாமலையாவே மாறிட்டேன். என் வேஷத்தை பாத்தியா? இவன் என் புள்ள, இவனுக்கு இதுதான் வேஷம். இவ என் பொண்ணு பார்வதி, இவளுக்கு இந்த வேஷம் இல்ல. அப்பா, இவர் கேஸ் ரிப்பேர் பண்றவர் நினைச்சு குழப்பிட்டியா? நீ ஒரு குழப்பவாதியாச்சே. ராஜா நல்லா படிச்சவன், அம்பரகாரோட்டு பிள்ளைங்க எல்லாருமே பட்டதாரிகள். என்ன விஷயம் ராஜா? அப்பா உங்ககிட்ட கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டா பிரச்சனை நமக்கு தான். ஐயா, நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ, எங்க நிலத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கும். நாளைக்கு உங்க ஆளுங்க உங்களை குறை சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அம்மா சமையல் உங்க செல்வாக்க உங்க அப்பா கிட்ட பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க. உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா ஹாங்காங் நீங்கள் போயிட்டு வரலாம். நீ ஹாங்காங் போக முடியாது. சரியா போச்சு, போதும். நம்ம நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் நான் சாப்பாடு போடல. தலைக்கு போற எண்ணெய் எல்லாம் ஏண்டா வடைக்கு போடுறீங்க? அப்பா, நாம இத செஞ்சா எல்லா ஊருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கும். எடுத்துக்காட்டா இல்ல, இது ஊரையே கெடுத்து காட்டுறது. அம்பலகாரர் மொட்டை அடிச்சா நானும் மொட்டை அடிச்சுக்கணும், அவன் பையன் தாடி வச்சா நானும் வச்சுக்கணும். ஆமா, என்ன நீ அவன் பக்கமே சேர்ந்து பேசுற? அப்பா, இது யாருக்காக கொடுக்கறோம்? நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு. அவங்க யாரு தெரியாது? நம்ம ஜனங்க தானே. நம்ம ஜனங்களா? இன்னைக்கு தொழிலாளின்னு சோறு கேப்பானுங்க, நாளைக்கு சொந்தக்காரன்னு பொண்ணு கேப்பானுங்க, நாளானுக்கு சொத்துக்கு வாரிசு நான் தான் சொல்லுவானுங்க. ஐயோ அப்பா, அவங்க சந்தோஷமா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். சரி, ஒரு 1000 ரூபாய் கொண்டு போய் கூட கொடுக்கறதுல முடி பண்ணிட்டீங்களே. 1000 என்ன, ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. 5001. அந்த ஒண்ணு யாரு? நீயா? எங்கடா கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் விருந்து. தொழிலாளிகளுக்கு எல்லாம் அந்த விருந்து, முதலாளிகளுக்கு இந்த விருந்து. இத கொஞ்சம் புடி, அவசரப்படாத. இத நீ புடி. ஐயோ, லிக்கர்? ஆமா, இது லிக்கர். இதுல இருந்து எடுத்த லிக்கர். ஆமா, இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. ஆமா, அடப்பாவீங்களா? இது எனக்கு இல்லடா, உங்களுக்கு. ஐயோ, நோ நோ, வி வாண்ட், ஐ வாண்ட். வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ட்ரெயினை யூஸ் பண்றீங்க, பிளேனை யூஸ் பண்றீங்க, அவனோட ஒயினை யூஸ் பண்ண கூடாதோ? எப்படி இதெல்லாம் நடமாடும் கடையாது? சோடா இருடா. என்ன கீழே லூஸ் ஆகுது, ஓ இதுவா? இனிமே இது தேவையில்லை. ஆதாமும் ஏவாளும் மானத்தை மறைக்க துணி போட கத்து கொடுத்தாங்க. இந்த தாய்மாம உங்க கவலையை போக்குறதுக்கு தண்ணி போட கத்து கொடுக்கறேன். ஆதாமும் ஏவாளும் இந்த தாய்மாமனும் ஒண்ணு. ஆமா, குழந்தையா இருக்கும் போது பால் குடிக்கணும்,
பையனா இருக்கும் போது காப்பி டீ குடிக்கணும், பெரிய ஆள் ஆனதுக்கு பிறகு பிராண்ட் டீ குடிக்கணும், சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா? ஐய பொண்ணுங்க மாமா, ஐய இத குடிங்க, அப்படி இல்லைன்னா உயிரை விடுங்க, குடிங்க அப்படியே அடிங்க. சரிங்க சரிங்க. ஏய் மாமாவ நினைச்சுக்க, எனக்கு நீ உன் மாமிய நினைச்சுக்க. சாம்பார இலையில ஊத்து. அட போயா, நீ சாப்பிடன்னா சாப்பிடாட்டி எனக்கு என்ன?